நினைத்தாலே இனிக்கும் செப்டம்பர் 15 2022. சரி, அங்கே பத்மநாதன் சார் எல்லாரும் எல்லாம் பந்த இது கீழே கம்பெல்லாம் விரித்து ஆக்களெல்லாம் விரிக்கணும், தட்டுகளெல்லாம் மாம்பழம் அந்த ஃப்ரூட்ஸ்கள் இருக்கு, ஃப்ரூட் சாமான் மற்றது. அப்போ அந்த சமயம் சித்தத்தின் தாத்தா வார் வந்து கேட்குறார், என்ன விசேஷமாடா என்று. அப்போ பத்மநாதன் சொல்கிறார், அது ஒன்றும் இல்லைப்பா, நம்மட வினைக்கும் தமிழ்நாக்கும் இன்றைக்கு கல்யாணம் பார்த்து வச்சுருக்கோம், அதான் இன்றைக்கு தட்டு மாற்ற போகிறோமான்ட்டு. சரியா, எல்லாருக்கும் மதிச்சு பொம்மியை கேட்டுட்டு தரிசனி ஆகிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுமா இதுன்ட்டு. இல்லை அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கெல்லாம் இப்போ தான் தெரியும் என்று. சரி, அந்த சமயம் பொம்மி போய் சொல்கிறா தாத்தாட்ட, தனியாக போய், தாத்தா தெரியுந்தா அந்த தமிழ்னா பெற்றி எப்படி அதை இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கோன்ட்டு. சரி, அப்போ தாத்தா சொல்கிறார், சித்தா தண்ட தாத்தா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டு போகிறார். போய் பத்மநாதன் சார் பத்மநாதனை கூப்பிட்றார், கூப்பிட்டு சொல்கிறார், என்னடா நீ கேட்டுனியோ வினை இந்த அப்பா அம்மாட்ட கேட்டுனியோ என்ன மாதிரியான்ட்டு. சரியா, அதுக்கு பொம்மி அங்கே நின்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்டுட்டு எப்படியாவது பொம்மி இந்த அதான் வினை இந்த அம்மா அப்பா எப்படியாவது சம்மதிக்கக்கூடாது அன்ட்டு. அப்போ அதுக்கு பத்மநாதன் சார் சொல்கிறார், நான் ஏற்கனவே நான் இதை நடத்துகிறேன், நான் கேட்காம செய்வேனா, நீ நான் கூப்பிட்றேன், நீங்களே கேளுங்கன்ட்டு. ரெண்டு சிவகாமி அன்று கூப்பிடுபடுது. சரியா, சிவகாமி. அப்போ இங்கே வினயந்த அம்மா வரேன், வினயந்த அம்மாண்டு வரேன் சிவகாமி. அப்போ சிவகாமி வந்து சொல்கிறாங்க, வந்து சொல்லுவாங்க, பெரியப்பா தான் சொன்னவர் நேற்று வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. சரியா, அப்போ ஃப்ளாஷ்பேக் போக ரெண்டு பேரும் கதைக்கணும் தனியாக. அப்போ பத்மநாதன் சார் சொல்கிறார், வினய கல்யாணம் செஞ்சானண்டா தமன்னா இஞ்சி வர்றாள்லான், தமன்னா சும்மா ஒன்று நிற்காத, அவளுக்கு கோடி கடிக்காக சொத்து இருக்குது. சரியா, அதை வினா கல்யாணம் செஞ்சனண்டா வினைக்கு தான் அந்த சொத்து முழுக்களையும் சொந்தம் வந்துட்டு. அப்போ சிவகாமி அதை வினயின் அம்மா ஓமன்ருவா. சரியா, மற்றது அதாவது வினயின் அப்பா சிதம்பரம் அவர்கிட்டையும் கேட்கணுமேன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறார் பத்மநாதன், நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், நான் ஓமன்ட்டேன். சரி, அப்போ சிவகாமியும் சரி ஓகேன்ட்டு. சரி, அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்போ சரி, இவர் சித்தாத்தின் தாத்தா, சரி ஓகே வேட்டையும் கேட்டுட்டார் வினயின் அம்மா அப்பாட்டையும், என்னட்டே எங்கள்கிட்ட ரெண்டு வேட்டையும் கேட்டுக்கலாமேன்ட்டு. அப்போ சார் இவர் சொல்கிற பத்மநாதன், நான் நீங்கள் நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். சரியா, அம்மாட்ட சொன்னேன் அம்மா அம்மா கூப்பிட்றேன் கேளுங்கன்ட்டு, அம்மா கூப்பிட்றேன். சரியா, கூப்பிடுங்க வர்றேன் வந்து சொல்கிறேன். நீங்கள் சித்தார்த்த தாத்தா பற்றி சொல்கிறேன், நீங்கள் நேற்று அனுப்பிடுவோம்ட்டீங்க. சரியா, அதான் என்ன உங்களோட கதைக்கவும் நீங்கள் கதைக்கிற மாதிரி நீங்கள் இல்லை, அதால் நான் என்கிட்ட சொன்னவன் மூத்தவன். சரியா, நான் ஓமன் சொல்லிட்டேன்ட்டு. சரி, அப்போ அடுத்தது சித்தார்த்தின பாட்டை தாத்தா கேட்குறார். அப்போ வினய்கிட்டையாவது நீ கேட்டுனியோண்டு. அப்போ வினயை கூப்பிட்றேன், கூப்பிட்டு அவன்கிட்ட அம்மா அப்பா கூப்பிட்றான், அவன் சிவாமி அம்மா இருக்கிறா அவள் கூப்பிட்றான். கூப்பிட்டு வினய இந்த கல்யாணத்துக்கு ஓகே உண்டு, ஆனால் வினய அம்மா அப்பாண்ட பேச்சு கேட்டு வளர்ந்தால் அவன் அம்மா ஓமன் சொன்ன ஓமன் சொல்லுவேன். சரி, அப்போ வினய் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன எனக்கு செம்மா இருந்தான் அம்மான்னு சொல்லி போட்டு ஓமன் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு. சரியா, சரி அடுத்தா. சரி, அப்போ பத்மநாதன் சார் சொல்கிறேன், அப்போ தட்டை மாற்றலாமான்ட்டு. சரி ஓகே, தட்டை மாற்றுவேன், தட்டை மாற்றினோம். அந்த சமயம் தட்டை மாற்றுறதுக்கு அங்காள சைட்டில் பொம்மின்ற அம்மா ஆக்கள், இங்கால பக்கம் வினயின் அம்மா இருக்கு அப்பா இல்லை. அதுக்காண்டி சொல்கிறோம், அதாவது பலர்மதியும் பலர்மதியின்ற கஸ்பன், அதாவது இவர் ரகுவரன் சார். சரியா, அவ தட்டை மாற்றினோம். சரி, தட்டை மாற்றுக்கிறது அங்கால கை வினயக்கு லோகேஷ் பேசுகிறார், தெரிஞ்சாடா செஞ்சு நீ. சரியா, ரெண்டு பேச்சு விடுவது வினய்க்கு, இதோ பொம்மி கட்டு கொண்டிருக்கிறார். சரியா, அப்போ பேச்சு விடுறார் லோகேஷ் பேசுது, நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணீங்கல்ல, ஏன்ட்டா இதை ஓமெண்ட் சொன்னீங்கன்ட்டு. பொம்மி கட்டுட்டா பொம்மி கட்டுட்டு போய் சொல்கிறேன், என்னடா இதை முதலில் சொல்லியிருக்கோம் மேடான்ட்டு. சரி இல்லை, ஒன் பறையாமல் இருந்துட்டான் ஊமை மாரி அன்ட்டு லோகேஷ் பேசுது. சரியா, சரி அப்போ வினயன் கூட்டிக்கொண்டு பொம்மி போகிறான். சரியா, சித்தார்த்த அப்போ சித்தார்த்த போக சித்தார்த்த ரூமுக்கு இருக்கிற சித்தார்த்த நடந்த இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே லவ் பண்ணுறான்ட்டு. அப்போ சித்தார்த்த சொல்கிற, இது தட்டு மாற்றக்க சொல்லியிருக்கணும் இல்லை, இது ஊமை மாதிரி இருந்து ஒட்டிப்பது கைக்குது அண்டு. சரி, பொம்மியும் ஒரே மாதிரி கெஞ்சி கெஞ்சன்னு கெஞ்சி, சரி பொம்பளையை பார்க்க போகமாண்டு, அதாவது வினயன் லவ் பண்ணுற ஆளை பார்க்க போகமாண்டு வலிக்கிட்டு போயினான். சரியா, வலிக்கிட்டு போயினான். போய் காரில் வரைக்க ரகுவரன் சார் நின்று யோசிக்கிறார், என்ன பங்கள்
சரியே இல்லையே, எங்கேயோ வெடிக்குதே, இவங்க போகிறாங்க, நாங்களும் பின்னால் போய் பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறார். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.